அதில் டெம்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல்னா என்னென்னா, அது ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கூடிய ஒரு ஷெட்யூல். அந்த ஷெட்யூல் என்னென்ன இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எந்த டேட்டில் பண்ணணும், அதாவது எந்த தேதியில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த தேதியில் நீங்கள் ஃபீஸ் கட்டணும், எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் வாங்கணும் என்ற போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் இருக்கும். நீங்கள் அந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ரவுண்டுன்றதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அதனால் டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்றத இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நடத்தக்கூடிய யூஜி கவுன்சிலிங் பிஇ பிடெக் கோர்சஸ்க்கான யூஜி அட்மிஷன் அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் காத்து கொண்டு இருக்குது. இப்போ அந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் என்னென்ன இருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன டேட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு பண்ணணும், பேமெண்ட்ஸ் என்றைக்கு பண்ணணும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்றைக்கு வரும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்றைக்கு வரும் போன்ற டேட்ஸ்லாம் இருக்கும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக எந்த ரவுண்டு, ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, எந்தெந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட் ஆஃப் உள்ள கேண்டிடேட்ஸ், எந்தெந்த ரேங்க் உள்ள கேண்டிடேட்ஸ் எந்த ரவுண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்றத நீங்கள் இந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் மூலிமா தான் தெரிஞ்சுப்பீங்க. அது எப்படின்னா, ரவுண்டு ஒன்னு ஒரு காலம் போட்டு அந்த ரவுண்டு 1ல் இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரையும் ரவுண்டு 1, இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரையும் ரவுண்டு 1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதேமாரி தான் எல்லா ரவுண்டுக்கும். இப்போ ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் மூலிமா. அப்புறம் எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரையும் இந்த ரவுண்டுன்றதையும் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நீங்கள் ரேங்க் வச்சும் தெரிஞ்சுக்கலாம். ரேங்க் 1லேருந்து ரேங்க் 12,000 வரையும் ஃபஸ்ட் ரவுண்டு, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் நீங்கள் என்றைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பேமெண்ட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் பேமெண்ட் பண்ணணும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிவி, எம்பிசி, டிஎன்சி, எம்பிசி அதர்ஸ் இருந்தீங்கன்னா 5,000 ரூபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபீஸும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அது என்றைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, டியூரேஷன். அந்த டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் ரவுண்டு வைஸாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு வைஸாக ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இன்றைக்கி கட்டணும், செகண்ட் ரவுண்ட் இன்றைக்கி கட்டணும், தேர்ட் ரவுண்ட் இன்றைக்கி கட்டணும், ஃபோர்த் ரவுண்ட் அன்னைக்கு கட்டணுன்றத ரவுண்டு வைஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரவுண்டு வைஸ் ஒரு எல்லா ரவுண்டுக்கும் ஒரே டேட்டில் இருக்காது. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டில் வரும், அடுத்த செகண்ட் ரவுண்ட், அடுத்து தேர்ட் ரவுண்ட், அடுத்து ஃபோர்த் ரவுண்ட். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் என்றைக்கு பண்ணணும், என்றைக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதை லாக் பண்ண போகிறீங்க. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் எண்ணிலேருந்து பண்ணலாம், என்றைக்கு நீங்கள் அதை லாக் பண்ணுன்றத இன்ஃபர்மேஷன் டேட்ஸ் வரையும், என்னையோட சாய்ஸ் ஃபில்லிங் லாகிங் முடியுதுன்ற டேட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த கொடுத்த டைமில் மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாரி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டில் அந்த காலேஜ் வந்துடும். இல்லை நான் அப்போடு மூமெண்ட் போகிறேன்னா அப்போடு மூமெண்ட் போயிட்டு உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டில் வேறு காலேஜ் வரலாம், இல்லை அதே காலேஜ் கூட வரலாம். இப்போ அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் இந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இந்த காலேஜில் இந்த கோர்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்றத கன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனல் அலாட்மெண்ட்னு உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது என்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலில் உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஃபைனலாக டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் இடம்பெற்றிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட். இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் என்றைக்கு வரும்ன்றதையும் இடம் அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்க வேண்டியது தான். இந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம்.